தியானமும் ஆன்மீக வாழ்க்கையும் நூலறிவு மட்டும் போதாது நூல்களில் படித்துவிட்டு ஆன்மீக பயிற்சிகள் எதையும் மேற்கொள்ளக்கூடாது தெரிந்து கொள்வதற்காக நூல்களை படிக்கலாம் ஆனால் எந்த கருத்துக்களை கற்க வேண்டும் எவற்றை விட வேண்டும் என்பதை நாம் அறிய வேண்டும் பல்வேறு ஆன்மீக சாதனைகளைப் பற்றி படிக்கலாம் ஆனால் நமக்கு எது நன்மை பயக்கும் என்பதை முதலில் அறியாமல் அவற்றை பின்பற்றக்கூடாது பல்வேறு பாதைகளை பற்றி அறியலாம் அது நமது மனத்தின் கண்ணோட்டத்தையும் விரிவடைய செய்யலாம் ஆனால் நமக்கு பொருத்தமான பாதை எது என்பதை நாம் அறிய வேண்டும் பொதுவாக களமாக விளங்கும் ஆன்மீக வாழ்க்கையின் ஆரம்ப நாட்களில் நமது உடலிலும் மனதிலும் ஏற்படும் மாற்றங்களை கவனித்தபடியும் அதற்கு தகுந்தாற்போல் நம்மை மாற்றியமைத்து கொண்டும் நாம் மெதுவாக முன்னேற வேண்டும் தவறான மனிதரால் பின்பற்றப்படும் சரியான பாதை தீய பலன்களை கொடுக்கிறது எனவேதான் சாதகன் தகுதி வாய்ந்தவனாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறான் ஆனால் தற்காலத்தில் யாரும் எந்த நூலையும் பெறலாம் சில சாதனைகளை பற்றி படிக்கலாம் பின்பற்றலாம் துன்பங்களையும் பெறலாம் ஒவ்வொரு மனிதனை பொறுத்தும் அறிவுரைகள் மாறுபடுகின்றன ஒருவரின் உணவு மற்றவருக்கு விஷமாகலாம் ஒவ்வொருவரும் தனக்கு பொருந்தும் விதிமுறைகளையே பின்பற்ற வேண்டும் மேலும் தனது மன உலகிற்கும் பௌதிக உலகிற்கும் தகுந்தாற்போல் தன்னை பாதுகாப்பாக மாற்றியமைத்து கொள்ள வேண்டும் சரியான அஸ்திவாரத்தின் மீது கட்டிடம் கட்டப்பட்டால் அது சரியாக நிலைத்து நிற்கும் இல்லாவிட்டால் சரிந்துவிடும் பொதுவாக மெய்ப்பொருளை நாம் விரும்புவதில்லை மாறாக நாம் நம்மையே விரும்புகிறோம் ஒரு கருத்து மெய்ப்பொருளை குறிக்கிறது என்பதற்காக அல்லாமல் அது நமது கருத்து என்பதற்காக அதை விரும்புகிறோம் அறைகுறை ஞானம் எப்போதுமே ஆபத்தானது அறிய முடியாதவன் என்று இறைவனை உண்மையில் அறிந்திருப்பவனுக்கு இறைவன் அறியப்பட்டவனாகிறான் அறியப்பட்டவன் இறைவன் என்று நினைப்பவனுக்கு இறைவன் அறியப்படாதவனாகவே இருக்கிறான் உண்மையான உறுதியான ஒரு பக்தனுக்கு இறைவன் தனது மகிமையை உணர்த்துகிறார் இறைவன் அல்லது இல்லையற்ற பரம்பொருளுடன் இணைந்திருக்க வேண்டியதே பக்தன் செய்ய வேண்டியது பிறகு இறைவன் தனது மகிமையை அவனுக்கு வெளிப்படுத்துகிறார் இறைவனை நோக்கி செல்ல மனிதன் முயற்சிப்பது போன்று இறைவனும் பக்தனை நோக்கி வருவதற்கு எப்போதும் தயாராக இருக்கிறார் அறிவியல் அறிஞர்களும் தத்துவவாதிகளும் இயற்கையின் புதிர்களை பற்றி செய்யும் அறிவுபூர்வமான ஆராய்ச்சி மெய்ப்பொருளை உணர்த்தாது பொருள்களின் மூல காரணத்தை அறிவின் மூலம் கண்டுபிடிக்க முயற்சிப்பது முடியாத காரியம் பௌதிக உலகத்தை கடந்த மெய்ப்பொருளை உணர்வதற்கு நுட்பமான ஒரு கல்வி தேவை நமது உடல் மனம் இவை அனைத்தையும் உள்ளடக்கிய இந்த பௌதிக உலகம் மிகவும் விசித்திரமானது இது பொருளற்றது குறைந்தபட்சம் பொருளற்றது போன்று நமக்கு தோன்றுகிறது உருவமற்ற பரம்பொருள் உருவத்தை ஏற்றதன் காரணம் என்ன அதற்கு எந்த காரணமும் இருப்பதாக தெரியவில்லை ஏனெனில் அது காரண காரியங்களை கடந்தது மாயையின் இந்த பலதரப்பட்ட பன்முகம் கொண்ட விளையாட்டிற்கு எந்த விளக்கமும் கூற முடியாது இதுவரையில் யாராலும் சார்பு நிலையில் அதற்கு எந்த விளக்கத்தையும் கொடுக்கவும் முடியவில்லை கிறிஸ்தவர்கள் கூறுவது போன்று அதை கடவுளின் விருப்பம் என்று கூறலாம் இந்துக்கள் கூறுவது போன்று கடவுளின் திருவிளையாடல் என்றும் கூறலாம் இருந்தாலும் சார்பு நிலையில் அதற்கு எந்த விளக்கமும் இல்லை அதை விளக்கவும் முடியாது ஆனால் அதை கடந்துவிட முடியும் எல்லாவற்றிற்கும் இறுதி பிரமாணமாக இருப்பது நேரடி அனுபவமே இறைவன் என்று ஒருவன் இருந்தால் அவனை பார்க்க முடிய வேண்டும் உணர முடிய வேண்டும் வெறும் கொள்கைகளால் பயனில்லை இறைவனை உணர்ந்த மனிதர்களின் வார்த்தைகளில் நம்பிக்கை கொள்ள வேண்டும் அவர்களது வழித்தடத்தை பின்பற்ற வேண்டும் பின்னர் அவர்களது அனுபவங்களை நமது வாழ்க்கையில் சரிபார்க்க வேண்டும் ஆரம்பத்தில் நம்பிக்கை மிகவும் அவசியமாக இருந்தாலும் அது மட்டுமே போதாது ராஜயோகத்தின் அறிமுக உரையில் சுவாமி விவேகானந்தர் கூறுகிறார் குறிப்பிட்ட ஏதாவது ஒரு அறிவுத்துறையில் ஒரு அனுபவம் ஒரு முறை ஏற்பட்டிருக்குமானால் முன்பு லட்சக்கணக்கான முறை அது ஏற்பட்டிருக்கும் வருங்காலத்தில் எத்தனையோ முறை ஏற்படவும் செய்யும் மதம் என்பது பண்டைய நாட்களின் அனுபவத்தை ஆதாரமாக கொண்டிருக்கிறது என்பது மட்டுமல்ல அந்த அனுபவத்தை அடையும் வரை ஒருவன் மதவாதி ஆக முடியாது என்று யோக விஞ்ஞான ஆச்சாரியர்கள் கூறுகின்றனர் இறைவனை அடைதல் என்னும் இந்த லட்சியத்தையே நாம் எப்போதும் பற்றிக்கொள்ள வேண்டும் பேருணர்வு அனுபவத்தின் பல நிலைகள் புலநின்பங்கள் தன்னுடன் முடிவற்ற துன்பத்தையும் கொண்டு வருகின்றன ஆரம்பத்தில் அவை அமுதத்தை போன்று இணைத்தாலும் பின்னர் அவை வெறுப்பையும் ஏமாற்றத்தையும் அளிக்கின்றன புலனின்பங்களை விட நிச்சயமாக அறிவு சார்ந்த இன்பங்கள் உயர்ந்தவை இருந்தாலும் அவையும் அறுதி திருப்தியையும் பூரணத்துவத்தையும் கொடுக்காது தியானத்தில் மூழ்கி இருக்கும் போதும் இறைவனின் மகிமையை பாடும்போதும் நமக்குள்ளே ஒரு ஆனந்தத்தை உணர்கிறோம் அந்த ஆனந்தம் நல்லதுதான் ஆனால் அது நீண்ட நேரம் நீடிக்காது புலன்களுக்கு அப்பாற்பட்ட ஆன்மீக பேருணர்வு நிலையிலிருந்து சாதகனுக்கு தோன்றும் ஆனந்தம் அவனிடம் எப்போதும் நிலைத்து நிற்கிறது அதுவே உண்மையான ஆனந்தம் மற்ற வகை ஆனந்தங்கள் அனைத்தும் அந்த உண்மை ஆனந்தத்தின் நிழல்களே அந்த உயர்நிலை ஆன்மீக அனுபவம் முழுமையாக இன்னும் கிடைக்காமல் போனாலும் ஆன்மீக பேருணர்வு நிலையின் விளிம்பு வரையே ஒருவன் அடைந்திருந்தாலும் ஒருமுறை அடைந்த அந்த ஆனந்தத்தின் நினைவுகள் அவனது மனதில் எப்போதும் நிறைந்திருக்கின்றன ஆகவே சாதகனை உயர்நிலையை அடைந்து அழியாத ஆனந்தத்தை அனுபவிக்க முயற்சி செய்ய தூண்டுகின்றன பேருணர்வு நிலையை அனுபவத்தில் உணர்ந்ததால்தான் சமயங்கள் அனைத்தும் தோன்றியுள்ளன அத்தகைய பேருணர்வு அனுபவமே தச்சு தொழிலாளியின் மகனான இயேசுவை கோடான கோடி மக்கள் வழிபடும் கிறிஸ்துவாக மாற்றியது ஒட்டகமைப்பவரான முகமதுவை இஸ்லாம் மதத்தின் அவதார புருஷராக மாற்றியது பாத பிரதிவாதங்களில் மிகவும் ஈடுபாடுடைய நிமாய் பண்டிதரை தெய்வீக பிரேமையின் அவதாரமான ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யராக மாற்றியது நவீன காலத்தில் கொல்கத்தாவில் கோவில் அர்ச்சகராக இருந்த கதாதர சட்டோத்பாயரை அந்த பேருணர்வு அனுபவம் அனைத்து மதங்களின் நல்லிணக்க தூதுவராக ஸ்ரீராமகிருஷ்ணராக மாற்றியது ஆம் இவர்கள் சாதாரண மனிதர்கள் அல்லர் பலரும் கடவுள் என்னும் சொல்லை கேட்டிருக்கிறோம் ஆனால் உண்மையில் அதன் பொருளை அறியாமல் இருக்கிறோம் சாதனைகளின் மூலம் சிலர் இறை அனுபவத்தை சிறிது பெற்றிருக்கலாம் மறைந்துவிடக்கூடிய அத்தகைய சின்னஞ்சிறு அனுபவங்களில் சிலர் திருப்தி அடைந்து விடுவதில்லை அவர்கள் தங்களுக்குள் ஆழ்ந்து மூழ்கி எல்லா ஆன்மாக்களுக்கும் ஆன்மாவாக அந்த இறைவனை அறிகின்றனர் உடலில் ஆன்மா இருப்பது போன்று கடவுள் எல்லா ஆன்மாக்களிலும் வசிக்கிறார் அவற்றுடன் பிணைக்கப்படாமல் அதே நேரம் அவற்றை தன்வசத்தில் வைத்தபடி அவர் இருக்கிறார் அவரே எல்லாவற்றையும் ஊடுருவியும் அனைத்தையும் கடந்தும் நிற்கிறார் பக்தன் இறைவனிடம் பல்வேறு உறவுமுறைகளைக் கொண்டு அந்த தொடர்பால் ஏற்படும் பரமானந்தத்தை அனுபவிக்கிறான் பக்தன் இறைவனை தனது தலைவனாக நண்பனாக தாயாக தெய்வீக காதலனாக காண்கிறான் என்று கூறும்போது அதை உலகியல் வழக்கப்படி புரிந்து கொள்ளக்கூடாது சமயம் என்பது சுவாமி விவேகானந்தர் கூறியது போன்று அழியாத ஆன்மாவிற்கும் அழியாத கடவுளுக்கும் உள்ள நிரந்தர தொடர்பு இந்த கருத்தை மனித உறவுமுறைகள் மூலம் உணர்த்தப்படுகிறது இந்த நிலையையும் கடந்து செல்லும் சிலர் உள்ளனர் அனைத்தும் பிரம்மத்தில் ஐக்கியமடைந்திருப்பதை அவர்கள் கண்டறிகின்றனர் பரமாத்மாவில் ஆன்மா லயம் அடைகிறது அந்த நிலையில் இரண்டற்ற பிரம்ம மட்டுமே விளங்குகிறது ஸ்ரீராமகிருஷ்ணர் இதை ஒரு அழகிய கதையின் மூலம் விளக்குகிறார் ஒரு உப்பு பொம்மை ஒன்று கடலின் ஆழத்தை அளக்க சென்றது எந்த கடலிலிருந்து அது முன்னர் தோன்றியதோ அந்த கடலிலேயே அப்போது அது கரைந்து விட்டது புலன்களுக்கு அப்பாற்பட்ட இறை உணர்வை நேரடியாக அனுபவத்தில் உணர்ந்தவரே ரிஷி அல்லது பார்ப்பவர் ஒவ்வொருவரும் ஒரு ஒருவகையில் பார்ப்பவர்தான் புலப்பொருட்களை அறிபவரும் பார்ப்பவர்தான் தூரத்தில் விளங்கும் நட்சத்திரங்களையும் கோள்களையும் காண்பவரும் பார்ப்பவரே மற்றவர்களின் எண்ண ஓட்டங்களை அறிய முடிந்தவரும் பார்ப்பவரே எண்ணங்கள் மற்றும் மனித மனங்களின் செயல்பாடுகளை பற்றிய விதிமுறைகளை கண்டுபிடித்திருப்பவரும் பார்ப்பவர்தான் இவர்களுக்கு மாறாக புலன்களுக்கு அப்பாற்பட்ட மெய்ப்பொருளை உள்ளுணர்வின் மூலம் அனுபவத்தில் உணர்ந்தவரையே ரிஷி என்னும் சொல் குறிக்கிறது அத்தகைய உள்ளுணர்வை ஸ்ரீமத் பகவத்கீதை திவ்ய சக்ஷு அல்லது தெய்வீக கண் என்று கூறுகிறது அந்த உள்ளுணர்வு எல்லா மனிதர்களிலும் ஆழ்ந்த உறக்கத்தில் உள்ளது அஞ்ஞானமும் அதை வெற்றி கொள்வதும் அத்தகைய தெய்வீக கண்களை நாம் உடனடியாக வளர்த்துக்கொள்வதை எது தடுக்கிறது அஞ்ஞானமே தடுக்கிறது என்று வேதாந்த ஆச்சாரியர்கள் கூறுகின்றனர் பரமாத்மாவாகிய புருஷனின் பார்வையை மறைக்கும் அஞ்ஞானத்தை பற்றி பதஞ்சலி மகரிஷியும் யோக சூத்திரங்களில் பேசுகிறார் அனித்தியத்தை நித்தியமாகவும் தூய்மையற்றதை தூய்மையானதாகவும் துன்பத்தை இன்பமாகவும் ஆன்மா அல்லாததை ஆன்மாவாகவும் கொள்வதே அறியாமை அஞ்ஞான மயக்கத்தால் மெய்ப்பொருள் கற்பனையை விட பெரிய கட்டுக்கதையாக தோன்றுகிறது மது அருந்தும் ஒருவன் இருந்தான் அவன் கத்திக்கொண்டே ஒரு விளக்கு கம்பத்தில் ஏறினான் அதை கண்ட காவலர்கள் அவனை பிடித்து நீதிபதியின் முன்னர் கொண்டு வந்தனர் நீதிபதி அவனிடம் என்ன ஆயிற்று என்று வினவினார் அதற்கு அவன் கூறினான் ஐயா நான் என்ன செய்ய முடியும் என்னை மூன்று முதலைகள் துரத்தின என்னை காத்துக்கொள்ள விளக்கு கம்பத்தின் மீது ஏறிவிட்டேன் என்றான் நகரத்தின் பிரதான சாலையில் முதலைகளா மதுவின் போதையால் அவன் முதலைகளை நடுத்தருவில் கண்டான் அஞ்ஞானத்தின் தாக்கத்தால் நாமும் உண்மையற்ற பலவற்றை காண்கிறோம் அஞ்ஞானத்தை கடந்து ஆன்மீக பேருணர்வை பெறுவது எப்படி என்பதை அடுத்த கேள்வி அஞ்ஞானத்தை உள்ளவாறு அறிய முடியாது அது பல வழிகளில் வெளிப்படுகிறது முதல் வெளிப்பாடு அகங்காரம் அதுவே உண்மையான ஆன்மாவை மறைக்கிறது பின்னர் ஆசையும் பற்றும் தோன்றுகின்றன அவற்றை கட்டுப்படுத்தினால் அல்லது அழிக்க நினைத்தால் அவை கோபத்தையும் பயத்தையும் தோற்றுவிக்கின்றன அஞ்ஞானம் அகங்காரம் மற்றும் அனிச்சை தூண்டுதல்கள் முதலியவற்றால் மனிதன் உலகத்துடன் பந்தப்பட்டிருக்கிறான் நவீன உளவியல் அறிஞர்கள் மனச்சிக்கல்களை பற்றி பேசுகிறார்கள் ஒருவித வகைப்படுத்துதலின்படி மூன்று விதமான மனச்சிக்கல்கள் உள்ளன அவை ஒன்று பாலுணர்வு மனச்சிக்கல் இரண்டு அகங்கார மனச்சிக்கல் மூன்று மந்த குண மனச்சிக்கல் இந்த மூன்றின் பிடியையும் கடந்து செல்ல அறியும் வரை ஒருவனுக்கு ஆன்மீக வாழ்க்கையே தொடங்கவில்லை இதுவே ஆன்மீக போராட்டம் என்பதன் பொருள் அனிச்சை தூண்டுதல்களை வெற்றி கொள்வது ஒரே நாளில் சாதிக்கக்கூடியதல்ல நாமே நமக்கு தடைகள் நமக்குள்ளே நாம் உருவாக்கிக் கொள்ளும் தடைகளுடன் ஒப்பிடும்போது வெளிப்புற தடைகளெல்லாம் ஒன்றுமே இல்லை நமது முழு ஆளுமையும் முழுவதுமாக மாற்றியமைக்கப்பட வேண்டும் அதை எப்படி செய்வது நமக்காக உலக மதங்களின் ஞானிகள் பல பாதைகளை கண்டுபிடித்து வழங்கியுள்ளனர் ஞானிகளின் பாதை இறைவன் ஆன்மா என்று எப்படி அழைக்கப்பட்டாலும் அந்த அறுதி மெய்ப்பொருளின் அனுபவத்தை நேரடியாக பெறுபவரே ஞானி அவரை சமஸ்கிருதத்தில் ரிஷி என்று அழைக்கிறோம் உலகின் பெரிய சமயங்கள் அனைத்தும் எண்ணிலடங்கா ஞானிகளை உருவாக்கியுள்ளன ஆனால் எல்லா மதங்களும் அவர்களது உயர்வை அறியவில்லை ஏனெனில் கிறிஸ்தவம் இஸ்லாம் யூத மதம் முதலியவற்றில் முக்தியடையும் சாதனமாக நம்பிக்கைக்கும் தார்மீக வாழ்க்கைக்குமே முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த மதங்களை பின்பற்றுபவர்கள் அவற்றை நிறுவியவர்கள் மீது முழு நம்பிக்கை கொள்ள வேண்டும் ஒவ்வொரு மதமும் அதை நிறுவியவரை உயர்த்தி போற்றுகிறது அதை ஏற்காதவர்களுக்கு மோட்சம் மறுக்கப்படுகிறது அவர்கள் நரகத்திற்கு செல்ல வேண்டும் இருந்தாலும் அந்த மதங்களும் இறைவனை நேரடியாக உணர்ந்த ஞானிகளை உருவாக்கியுள்ளன ஞான நெறி சரியானது தேவையானது என்று ஒருபோதும் கிறிஸ்தவத்திலும் இஸ்லாமிலும் ஏற்கப்படவில்லை பல கிறிஸ்தவ ஞானிகள் சர்ச்சின் கொடுமைகளுக்கு ஆளானார்கள் பதினேழாம் நூற்றாண்டில் தோன்றிய கொய்டிஸ்ட் மூமெண்ட் இரும்புக்கரம் கொண்டு அடக்கப்பட்டது பதினெட்டு மற்றும் பத்தொன்பதாம் நூற்றாண்டுகளில் சர்ச்சின் உள்ளேயும் வெளியேயும் ஞான நெறிக்கு எதிரான இயக்கங்கள் மிகவும் வலுவாக இருந்தன ஆனால் இந்த நூற்றாண்டின் தொடக்கத்தில் கிறிஸ்தவ சமயம் தனது ஞான பரம்பரையை மறந்தே விட்டது இஸ்லாமிய நெறிகளுக்கு சூஃபிகளின் நெறி என்று பெயர் இறைவனை உண்மையாகவே அடைய எண்ணும் பலரின் மரணத்திற்கும் துன்பத்திற்கும் காரணமான பழமைவாதிகளின் எதிர்ப்பும் மதவெறியர்களின் வன்முறையும் இருந்தாலும் இஸ்லாமிய மதம் ஆச்சரியப்படும் வகையில் பல ஞானிகளை உருவாக்கியுள்ளது அவர்களில் சிலர் ஆன்மீக அனுபவத்தின் உயர்நிலைகளை அடைந்துள்ளனர் இந்தியாவில் மட்டும்தான் குறிப்பாக இந்து மதத்தில்தான் மத சுதந்திரத்தையும் ஞான வளர்ச்சியையும் காண்கிறோம் இந்து மதத்தின்படி முக்தி அடைவதற்கு பரமாத்மாவின் நேரடி உள்ளுணர்வு அனுபவம் அவசியம் இந்து மதத்தின்படி துன்பங்கள் மற்றும் அஞ்ஞானத்திலிருந்து பெறும் முழு விடுதலையே முக்தி உயர்ந்த விடுதலையாகிய முக்தியை அடையாத வரை ஒருவன் மீண்டும் மீண்டும் பிறந்து வாழ்க்கையின் இன்ப துன்பங்களை அனுபவிக்க வேண்டும் இந்து மதத்தில்தான் பூரணத்துவத்தை அடைவதற்கான பாதைகள் அனைத்தும் மிகவும் ஆழமாக ஆராயப்பட்டு விஞ்ஞானமாகவே உருவாக்கப்பட்டுள்ளது உயர்ந்த நேரடி ஆன்மீக அனுபவத்தை அடைய நான்கு முக்கிய பாதைகளை இந்து மதம் காட்டுகிறது அவற்றிற்கு யோகம் என்று பெயர் அவற்றை ஒவ்வொன்றாக சுருக்கமாக காண்போம் முதலாவது கர்மயோகம் கர்மயோகத்தில் செயல்களின் பலனிலிருந்து மனதை விடுபட செய்வதற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது இதற்குத்தான் பலனை கருதாமல் செயலை செய்தல் என்று பெயர் பலரும் எண்ணுவது போன்று இது ஒன்றும் அவ்வளவு எளிதன்று அதற்கு மிகுந்த மன உறுதி தேவை ஆனால் செயல்களின் பலன்களிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள ஓர் எளிய வழி உள்ளது அது இறைவனின் திருவடிகளில் பலன்களை அர்ப்பணித்தலாகும் ஈசாவாசிய உபனிஷத்தின் பொருள் பொதிந்த முதல் மந்திரம் இது மாறும் இயல்பு கொண்ட உலகப் பொருட்கள் அனைத்தும் இறைவனால் மூடப்பட வேண்டும் இந்த உலகம் முழுவதும் இறைவனை சேர்ந்தது இதை அறிந்து ஒருவன் எல்லாவித ஆசைகளையும் துறக்க வேண்டும் இறைவன் கொடுத்தான் இறைவன் எடுத்து கொண்டான் இறைவனின் நாமம் போற்றப்படட்டும் என்று துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் ஆளாக்கப்பட்ட யூதமத ஞானியான ஜாப் பழைய ஏற்பாட்டில் கூறியுள்ளார் பற்றற்ற நிலை சரணடைதல் ஆகியவை மூலம் மனம் தூய்மை அடையும் போது உள்ளே விளங்கும் ஆன்மா மெதுவாக உளிரத் தொடங்குகிறது ராஜயோகம் இரண்டாவதாக வருவது ராஜயோகம் அல்லது தியான யோகம் வெளிப்பொருட்களை பற்றிய எண்ணங்கள் மனதில் எழுவதை தடுப்பதும் மனதை உயர்ந்த வழிகளில் திருப்புவதுமே இதில் முக்கியம் மனிதர்கள் பலருக்கும் இது சாதிக்க முடியாத செயல் முன்பே தன்னை தயார் செய்து கொள்ளாமல் இதை செய்ய துணிவது பயங்கர விளைவுகளை ஏற்படுத்தலாம் எனவே இந்த பாதையின் முன்னோடியான பதஞ்சலி மகரிஷி ஒரு வரிசை கிரமத்தை அமைத்துள்ளார் முதலில் வருவது யமம் மற்றும் நியமம் அதாவது பொதுவாகவும் குறிப்பாகவும் கூறப்படும் தார்மீக ஒழுக்கங்கள் எல்லா நேரங்களிலும் ஒருவன் அகிம்சை உண்மை பேசுதல் பிரம்மச்சரியம் பிறர் பொருளுக்கு ஆசைப்படாமல் இருத்தல் மற்றவர்களை சாராமல் இருத்தல் ஆகியவற்றை பழக வேண்டும் சொந்த காலில் நிற்க கற்றுக்கொள் தூய்மையையும் மன நிறைவையும் பழகு ஆழமாக படித்து சிந்தித்து கருத்துக்களை கிரகித்து கொண்டு வாழ்க்கையில் கடைபிடி ஆச்சாரியர்கள் அனைவருக்கும் ஆச்சாரியராக விளங்கும் இறைவனிடம் எல்லாவற்றையும் அர்ப்பணி இவை அனைத்திலும் வெற்றியடைந்த பிறகு ஒருவன் குறிப்பிட்ட ஆசனத்தில் அமரவும் காற்றை கட்டுப்படுத்தவும் கற்கலாம் அதுவே பிராண சக்தி உடலிலும் மனதிலும் பாய்வதை கட்டுப்படுத்துதலாகும் அதற்கு பிராணாயாமம் என்று பெயர் சிலர் அதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கின்றனர் ஆனால் பல நேரங்களிலும் தங்களுள் தோன்றும் சக்திகளை கையாள முடியாமல் இருக்கின்றனர் அதன் விளைவாக தற்காலிகமாக அல்லது நிரந்தரமாக மூளை பாதிப்படையக்கூடும் ஆன்மீக வாழ்க்கையில் பிராணாயாமத்திற்கு குறைவான முக்கியத்துவத்தையே பதஞ்சலி மகரிஷி கொடுத்துள்ளார் புலன்களை வெளிப்பொருட்களிலிருந்து உள்ளெழுப்பதும் மனதை ஏதாவது ஆன்மீக கருத்தில் நிலைநிறுத்துவதும் ராஜயுகத்தின் அடுத்த இரண்டு படிகள் அகத்தில் மன ஒருமைப்பாடு இவ்வாறு ஆழமடையும் போது ஒருவன் தன்னை புருஷனாக அதாவது ஆன்மாவாக உணர்கிறான் பக்தி யோகம் மூன்றாவது பக்தி யுகம் இதிலும் ஒழுக்கம் அவசியம் இதில் ஒருவன் தனது அனிச்சையான உணர்ச்சி தூண்டுதல்களை கடவுளை நோக்கி திருப்புவதற்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது உலகில் பற்றுகளை இறை பக்தியாக மாற்ற வேண்டும் வெறுப்பை வைராக்கியமாக மாற்ற வேண்டும் பயத்தை இறைவனிடம் சரணடைதலாக மாற்ற வேண்டும் அத்துடன் ஒருவன் இறைவனை எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும் அதற்கு பக்தன் ஒலி வடிவங்களான மந்திரங்களின் உதவியை நாடுகிறான் சிறிய சக்தி வாய்ந்த சூத்திரங்கள் போன்றவை மந்திரங்கள் அளவில் நீண்ட பாடல்களும் பிரார்த்தனைகளும் உள்ளன அவற்றின் உதவியுடன் பக்தன் இறைவனை எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும் பின்னர் அவரது அருளால் ஆன்மீக வாழ்க்கையில் உள்ள தடைகள் அனைத்தையும் கடந்து ஒருவன் அவரது காட்சியை பெறுகிறான் ஞானயோகம் ஞானயோகத்தில் ஆன்மீக சாதனைகளை கடைபிடிக்க ஒரு சாதகனுக்கு உயர்ந்த நன்னடத்தையும் உயர் தகுதியும் தேவை என்பதை காணலாம் தன்னடக்கமும் அளவு கடந்த பொறுமையும் நம்பிக்கையும் உடையவனாகவும் மனதை ஒருமுகப்படுத்த முடிந்தவனாகவும் அவன் இருக்க வேண்டும் மெய்ப்பொருளையும் உண்மையற்றவற்றையும் பௌத்தரையும் திறன் படைத்தவனாக இருக்க வேண்டும் இவ்வுலகிலும் மறு உலகிலும் உள்ள போகங்களில் ஆசையை துறக்க முடிந்தவனாக இருக்க வேண்டும் இறுதியாக அவன் பந்தங்களிலிருந்து முக்தியடைய தீவிர ஆசை கொண்டவனாக இருக்க வேண்டும் இவை அனைத்தையும் கொண்டிருப்பது எளிதன்று ஞானம் என்பது வெறும் நூலறிவு அல்ல இரண்டு வகை ஞானங்களை பற்றி உபனிதர்கள் பேசுகின்றன ஒன்று அபராவித்தியை அல்லது சாதாரண ஞானம் இரண்டாவது பராவித்தியை அல்லது உயர்ந்த ஞானம் புலனறிவாலும் அனுமானத்தாலும் பெறும் ஞானம் அபராவித்தியை நூலறிவும் இதில் அடங்கும் அறுதி மெய்ப்பொருளை நேரடியாக உணர்வதே பராவித்தியை புலன்களை கடந்த இத்தகைய பேருணர்வு அனுபவத்தை பெறுவதே ஞானயுகத்தின் நோக்கம் தத்துவ விஷயங்களை பற்றி பெரும்பாலும் செய்யப்படும் வெறும் வாத பிரதிவாதங்கள் ஞானயுகத்தின் நோக்கமன்று ஞானயுகத்தில் ஒருவன் முதலில் சிரவணத்துடன் தொடங்குகிறான் அதாவது ஆன்மீக உண்மைகளை பற்றி படித்தல் அல்லது குருவிடமிருந்து கேட்டல் உபனிஷத்துகளின் நான்கு மகாவாக்கியங்களில் இந்த உண்மைகள் சூத்திர வடிவில் கூறப்பட்டுள்ளன அவற்றை கேட்பதுடன் ஒருவன் நின்றுவிடக்கூடாது மெய்ப்பொருளின் தன்மையை பற்றிய ஆழ்ந்த நம்பிக்கையை பெறும் வரையிலும் அதை அடைய முடியும் என்ற நம்பிக்கை ஏற்படும் வரையிலும் தான் கேட்டவற்றை பற்றி ஒருவன் ஆழமாக சிந்திக்க வேண்டும் இதற்கு மனனம் என்று பெயர் பல நேரங்களில் தாங்கள் படிக்கும் சாதாரண விஷயங்களை பற்றியும் மக்கள் மனனம் செய்வதில்லை ஒரு கதை நினைவிற்கு வருகிறது பதின்ம வயது பெண் ஒருத்தி ஒரு விருந்திற்கு அழைக்கப்பட்டாள் அவள் ஒரு சிறந்த வானவியல் அறிஞரின் அருகில் அமர்ந்திருந்தாள் அவரது தோற்றம் அவளது கவனத்தை கவர்ந்தது அவள் தாங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று அவரிடம் கேட்டாள் அதற்கு அவர் பணிவுடன் கூறினார் நான் வானவியல் படிக்கிறேன் என்றார் அந்த அறிஞரின் பதில் அவளுக்கு ஏமாற்றத்தை அளித்தது மதிப்பிற்குரிய அந்த அறிஞர் வேறொரு நல்ல பதிலை கூறுவார் என்று அவள் எதிர்பார்த்திருந்தாள் என்ன இந்த வயதிலா படிக்கிறீர்கள் நான் எனது வானவியல் படிப்பை சென்ற வருடமே முடித்துவிட்டேன் என்று அவள் கூறினாள் வெறும் சில நூல்களை படிப்பதுடன் அவளது வானவியல் அறிவு முடிந்துவிட்டது மனநத்திற்கு பிறகு வருவது நிதித்தியாசனம் அது உயர்ந்த நிலை தியானத்தை குறைக்கிறது அதாவது ஆன்மாவின் இயல்பை பற்றிய நேரடி விச்சாரம் உண்மையில் அது நேத்தி நேத்தி இதுவன்று இதுவன்று என்னும் முறைப்படி மெய்பொருளை பற்றிய ஆழ்ந்த அகமுகப்பட்ட தேடலாகும் யோகத்தின் லட்சியம் மனித ஆன்மா ஒவ்வொன்றும் பரமாத்மாவின் சாஸ்வதமான ஓர் அம்சம் ஸ்ரீமத் பகவத்கீதையில் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறியுள்ளார் சாஸ்வதமான எனது அம்சமே இந்த உலகத்தில் ஜீவனாக தோன்றி ஐந்து புலன்களையும் மனதையும் இழுக்கிறது வாசனைகளை காற்று கவர்ந்து செல்வது போல் ஜீவனம் உடலை அடையும் போதும் விட்டு செல்லும் போதும் புலன்களையும் மனதையும் கவர்ந்து செல்கிறது அஞ்ஞானம் இருக்கும் வரை ஆசைகள் இருக்கும் வரை ஒருவன் பிறப்பையும் இறப்பையும் மீண்டும் மீண்டும் அடைய வேண்டும் ஜீவாத்மா பரமாத்மாவுடன் ஐக்கியமடைந்த பிறகே இந்த சுழற்சி முடிவடைகிறது அந்த ஐக்கியத்தை அடைவதே அதாவது வெறும் அறிவுபூர்வமாக இல்லாமல் அனுபவத்தில் உணர்வதே எல்லா யோகங்களில் லட்சியம் அதன் பிறகே மெய்ப்பொருளின் உயர் ஆன்மீக அனுபவம் நமக்கு சித்திக்கிறது மனிதர்களிடம் இயல்பாகவே இருக்கும் அஞ்ஞானம் தான் ஆன்மாவை அகங்காரம் மனம் மற்றும் புலன்களுடன் ஐக்கியப்படுத்துகிறது மனம் மற்றும் உடலை விட நமது உண்மை இயல்பு வேறானது என்பதை ஒருவன் உணர்ந்தாலும் அகங்காரத்தை விட்டொழிப்பது கடினம் என்பதை காண்கிறான் ஸ்ரீராமகிருஷ்ணர் இதை ஒரு அரச மரத்துடன் ஒப்பிடுகிறார் மரத்தை வெட்டி வீழ்த்திய பிறகும் அது துளிர்க்கிறது பொய்யான அகங்காரம் தூய்மை செய்யப்பட்டு ஆன்மீகமயமாக்கப்பட வேண்டும் எல்லா யோகங்களின் முக்கிய நோக்கமும் இதுவை கர்ம பலன்களை பரமாத்மாவிடம் அர்ப்பணிக்கவும் சேவை புரிவதன் மூலம் தனி மனித விருப்பத்தை இறை விருப்பத்துடன் ஒன்றிணைக்கவும் கர்மயோகம் நமக்கு போதிக்கிறது அதேபோன்று ராஜயோகமும் அனைத்து சாதனைகளையும் ஆழ்ந்த அர்ப்பணிப்பு உணர்வுடன் மிகுந்த சிரத்தையுடன் செய்யும்படி தூண்டுகிறது அத்துடன் ஆழ்ந்த விழிப்புணர்வை ஜபம் மற்றும் தியானம் முதலியவற்றால் திடப்படுத்திக் கொள்ளவும் தூண்டுகிறது இறைவனை அடையும் சாதனமாக ஆழ்ந்த பக்தியையும் சேவையையும் பக்தி யோகம் போதிக்கிறது இப்படியாக நான் என்னும் அகங்காரம் ஏதோ ஒரு வழியில் ஆன்மீகமயமாகிறது முதலில் இறைவனை தந்தை அல்லது நண்பன் என்று எண்ணுவதில் எந்த தவறும் இல்லை ஆனால் பரம்பொருளை உணர்வதன் மூலம் நமது தனித்தன்மை நீங்கும் போதுதான் பகுக்கப்பட்ட அகண்டமான ஆன்மாவின் ஆனந்தத்தை நாம் உணர தொடங்குகிறோம் ஆன்ம விசாரத்தின் மூலமும் தத்துவமசை நீ அதுவாக இருக்கிறாய் என்னும் உபனிஷத வாக்கியங்களில் உணர்த்தும் பொருள் மீது தியானம் செய்வதன் மூலமும் ஜீவாத்ம பரமாத்ம ஐக்கியத்தை அனுபவத்தில் உணர்வதே ஞான யோகத்தின் நோக்கம் அனைத்து யோகங்களுக்கும் அடிப்படையாக உள்ளது தவம் உடலால் செய்யப்படும் தவம் மனதால் செய்யப்படும் தவம் வாக்கால் செய்யப்படும் தவம் என மூன்று வித தவங்களை பற்றி பகவத்கீதையில் ஸ்ரீகிருஷ்ணர் கூறுகிறார் தூய்மை நேர்மை பிரம்மச்சரியம் அஹிம்சை ஆகியவை உடலால் செய்யப்படும் தவம் பிறர் மனதை நோக செய்யாத உண்மையான இனிமையான வார்த்தைகளை பேசுதல் ஆன்மீக நூல்களை பாராயணம் செய்தல் ஆகியவை வாக்கால் செய்யப்படும் தவம் இதை கடைபிடிக்க நாம் முதலில் நமது பேச்சை ஆராய வேண்டும் பயனற்ற தீங்கிழைக்கும் சொற்களை தவிர்க்கவும் வேண்டும் மனத்தெளிவு மென்மை மௌனம் தன்னடக்கம் மன தூய்மை முதலியவை மனதால் செய்யப்படும் தவம் இந்த எல்லா சாதனைகளையும் நம்பிக்கையுடனும் தீவிரமாகவும் கடைபிடிக்க வேண்டும் அத்துடன் பரந்த கண்ணோட்டமும் தேவை ஆன்மீக வாழ்க்கையில் நமக்கு ஸ்ரீகிருஷ்ணர் கூறியது போன்று செயல்களின் பலன்களை துறந்தாலும் ஸ்ரீ சங்கரர் வகுத்த நேரடியான விச்சார மார்க்கமும் ஸ்ரீ சைத்தன்யர் காட்டிய இறைவன் மீதான பக்தி பிரேமையும் தேவை புத்தரின் அஷ்டாங்க மார்க்கம் இயேசுவின் மலைப்பிரசங்கம் முகமதுபின் உலக சகோதரத்துவம் ஆகியவற்றிலிருந்தும் பயன்பெறலாம் இவை ஜீவாத்மாவை அதன் உண்மையான ஆன்மீக இயல்பை உணர்வதற்கு தயார் செய்யும் படிகள் எல்லா சமய ஞானிகளும் அவற்றிற்கு முக்கியத்துவம் அளித்துள்ளார்கள் வேஷ்டி ஜீவன் சமஷ்டி ஜீவனிலிருந்து பிரிக்க முடியாதவன் மனம் தூய்மையடைந்த பிறகு ஏற்படும் உயர்ந்த ஆன்மீக விழிப்புணர்வு இந்த உண்மையை உணர்த்துகிறது எல்லா யோகங்களிலும் பக்தியிலிருந்தே ஆன்மீக சாதனைகள் தோன்றுகின்றன பரமாத்மாவுடன் தோன்றும் ஐக்கிய ஞானம் மனித சமுதாயத்துடனான ஐக்கியத்தை உணர செய்கிறது இறை நாமத்தை ஜபிப்பதன் மூலமும் எல்லோர் இதயத்திலும் விளங்கும் பரமாத்மாவை எப்போதும் தியானிப்பதன் மூலமும் ஒரு பக்தன் தனது வாழ்க்கையை இனிமையாக்கிக் கொள்கிறார் அத்துடன் தனது அகங்காரத்தை இறை உணர்வில் ஒருங்கிணைக்கவும் கற்கிறான் கடலில் அலை கலப்பது போன்று அவனது தனித்தன்மை இறைவனுடன் கலந்து விடுகிறது அவன் நான் உண்மையில் பிரம்மம் பிரம்மத்தை தவிர வேறல்லன் என்று உணர்கிறான் உண்மையான ஆன்மீக மனிதர்களிடம் நாம் காணும் ஆனந்தத்திற்கு மூல காரணம் இந்த ஞானமே சாஸ்பதமான பிரம்மத்துடன் தனது ஐக்கியத்தை உணர்ந்தவுடன் அதாவது ஆனந்த வடிவான பிரம்மத்துடன் இரண்டர கலந்தவுடன் ஒருவன் சமஷ்டி ஜீவனுடன் தனது ஐக்கியத்தை உணர்கிறார் ஒவ்வொருவராலும் தங்களது இதயத்தில் தோன்றும் இறையொருள் மற்றும் இறை பக்தியின் ஒரு துளியையாவது பெற முடியும் அப்போது வாழ்க்கையின் அதிருப்திகள் நீங்கி அமைதி தோன்றுகிறது அதுவே உலகத்தை சொர்க்கமாக மாற்றுகிறது ஆன்மீக பாதை ஆரம்பத்தில் கடினமாக இருக்கலாம் ஆன்மாவின் ஒருமைத்தன்மையை அனுபவத்தில் உணர்ந்த பிறகு இருளில் ஊழலும் மற்றவர்களுக்கு நம்மால் வெளிச்சத்தை கொடுக்க முடியும் இப்படியாக தனது ஆனந்தத்திற்கும் அமைதிக்கும் மட்டுமல்லாமல் மற்றவர்களது ஆனந்தத்திற்கும் அமைதிக்கும் கூட ஒருவனுக்கு ஆன்மீக அனுபவம் தேவைப்படுகிறது